Hi friends, welcome to Tamil Job Guider YouTube channel. In the video, we will talk about TVS Motors Private Limited. In the company, we will talk about the new company. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ பதிவு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தரும். ஓகேங்களா, நம்முடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் நம்ம போடுவோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இது இந்த கம்பெனி வந்து என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தோட பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காலி பணிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது பற்றின டீட்டெயில் வந்து நம்ம இந்த இடையில முழுமையாக பார்க்க போகிறோம். மொத்த காலி பணியிடல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, என்னென்ன விதமான எந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து இவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பெனி வந்து இருக்குது. அதில் ப்ரொடக்ஷன், மெயின்டெனன்ஸ், குவாலிட்டி இந்த மூன்று பதவிக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன், மெயின்டெனன்ஸ், குவாலிட்டி ஓகேங்களா, விண்ணப்பங்கள் வரவேற்பு மற்றும் முடிவடையும் தேதி, உங்களுக்கு எந்த டைம்லேருந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது, எந்த டைமுக்கு இன்டர்வியூ க்ளோஸ் ஆகுது, இதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9500127704 மற்றும் 8667834678 இந்த ரெண்டு நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி எந்த தேதியில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது, எந்த தேதியில் வந்து நாங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலில் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பணியிடம் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹொசூர் அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணியிடம் வந்து இருக்குது. உங்களோட ஜாப் லொக்கேஷன் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் என்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இதோட அட்ரஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு ஹெச்ஆர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்டட் இந்த காலி பணியில் வந்து நிரப்ப வந்த அந்த தலைமை ஏற்பவரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து இந்த ரெண்டு நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த ரெண்டு நம்பருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, என்னென்ன கல்வி தகுதி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம் பாருங்கள். ஐடிஐ டிப்ளமோ வந்து நீங்கள் படிச்சிருந்தால் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா, அதாவது ஐடிஐ ஐடிஐயில் நீங்கள் வந்து மெக்கானிக்கலாக இருக்கலாம், ஃபிட்டரு, வெல்டரு, நீங்கள் எந்த ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கோர்ஸை தவிர மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள், நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்கள் எந்த இயரில் வந்து நீங்கள் பாஸ் அவுட் ஆகிட்டுக்கணும், அதாவது எந்த இயரில் வந்து நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2017, 2018, 2019 மற்றும் 2020 இந்த நான்கு வருடங்களில் நீங்கள் எப்போ வந்து நீங்கள் கோர்ஸ் உங்களோட கோர்ஸ் ஐடிஐ டிப்ளமோ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த பதவிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 3 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலாம் இருக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து அந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பாலினம் ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இந்த ஜெண்டர் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருபாலருமே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். திருமண நிலை, உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கணுமா இல்லை மேரேஜ் ஆக வேண்டாமா, அதாவது சாரி ஆகியிருக்கக்கூடாதா, போத் மேரீடாக இருந்தாலும் சரி அன்மேரீடாக இருந்தாலும் சரி இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஐடிஐ ஸ்டூடெண்ட் ஓகேங்களா, ஐடிஐ படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12980 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேலரியாக கொடுப்பாங்க. ஐடிஐ படித்தவங்களுக்கு, டிப்ளமோ படித்தவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. மினிமம் சேலரி, நீங்கள் வந்து ஜாப்
செலெக்ஷன் ஆகிட்டீங்க, இன்டர்வியூ வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி டிப்ளமோவுக்கு 14,000 ரூபாயும் ஐடிஐக்கு 12,980 ரூபாயும் உங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க. திறன்கள் ஓகேங்களா என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் இன்டர்வியூ ஓகேங்களா இன்டர்வியூவில் பாஸ் ஆகணும், ப்ளஸ் மெடிக்கல் ஃபிட்னஸ் மருத்துவ ரீதியான எந்த ஒரு குறைபாடுமே உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதை அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ளஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்ட பிறகு மெடிக்கல் ஃபிட்னஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், அதை வந்து அவங்க கேட்குறாங்க. பணியின் மற்ற விவரங்கள், டிரான்ஸ்போர்ட் ஸ்பெஷாலிட்டி ஃபார் நியர்பை பிளேசஸ் இங்கே வந்து ஒசூரில் எந்த இடத்துல வந்து நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒசூர் வெளியூர்லேருந்து நீங்கள் வந்து ஒசூரில் தங்கி இந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு எல்லாமே உங்களுக்கு பேருந்து வசதி வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டு கணக்கெல்லாம் வந்துருக்கும், அதாவது டே ஷிஃப்ட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இந்த ரெண்டு டியூட்டியில் தான் இருக்கும். அந்த டியூட்டி பீரியட்ஸில் உங்களுக்கு இது கொடுப்பாங்க, அதாவது கேன்டீன் வசதி வந்து கேன்டீன் ஸ்பெஷாலிட்டி அவைலபிள் இதை வந்து கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணி பாருங்கள். விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் மாவட்டங்கள், எந்தெந்த மாவட்டத்திலிருந்து உங்களுக்கு விண்ணப்பத்தை வரவேற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினரும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம், இன்க்ளூடிங் புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த பதவிக்கு அப்ளை பண்ணலாம் தாராளமாக ஓகேங்களா. இந்த ஜாபை பற்றின உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் இந்த வீடியோவை அவங்க பார்த்துட்டு அந்த ஜாபில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரே லைக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதை நாங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்காக தான் உங்களை லைக் நான் சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.